அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்று இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் பற்றியும் அது தொடர்பான செய்திகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடிகள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அந்த சங்க இலக்கியங்கள் நம்முடைய தமிழ்மொழி செம்மொழி அப்படிங்கிற தகுதி பெறுவதற்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இந்த சங்க இலக்கியங்கள் இல்லாமல் இன்னும் பல நூல்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் மொத்தம் நாற்பத்தி ஒரு நூல்கள் இருக்குங்க இந்த நாற்பத்தி ஒரு நூல்களை மையமாக தமிழ் தமிழ்மொழிக்கு செம்மொழி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு அரசு என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு ஒன்றிய அரசு இதனால தமிழ்மொழிக்கு அந்த செம்மொழி அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைச்சிதுங்க அப்படி ஒரு மொழி செம்மொழியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு பதினோரு கோட்பாடுகள் பொருந்தி வரணுங்க அப்படி என்ன அந்த பதினோரு கோட்பாடுகள்னு பார்த்தோம்னா தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு பொதுமை பண்பு நடுவு நிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க இப்படியாக பதினோரு கோட்பாடுகளும் பொருந்தி இருக்கக்கூடிய மொழியைத்தான் செம்மொழின்னு சொல்லுவாங்க அது நம்முடைய தமிழ்மொழிக்கு கிடைச்சிருக்குதுங்க நம்முடைய தமிழ்மொழியில் இத்தனை சிறப்புகளுமே இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தொடங்கி இரண்டாயிரத்தி நான்கு வரை தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு அது இரண்டாயிரத்தி நான்கில் தான் அதற்கு ஒரு வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லலாம் இப்படி சொல்லப்படுகின்ற அந்த செம்மொழி தகுதியுடைய நாற்பத்தி ஒரு நூல்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தொல்காப்பியம்னு சொல்லக்கூடிய இலக்கண நூல் அதற்கு அடுத்தபடியாக எட்டு தொகைன்னு சொல்லக்கூடிய நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகனாநூறு புறநானூறு என்று சொல்லக்கூடிய எட்டு நூல்கள் அதற்கு அடுத்தபடியாக பத்து பாட்டில் திருமுருகாற்றுப்படை புனராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் என்று சொல்லக்கூடிய பத்து நூல்களும் இந்த எட்டு தொகை நூல்களையும் பத்து பாட்டு நூல்களையும் பொதுவாக சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க பதினெண் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அதற்கடுத்தபடியாக பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்களும் நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது திணைமாலை நூற்றி திருக்குறள் திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலை என்று சொல்லக்கூடிய பதினெட்டு நூல்கள் அடுத்தபடியாக சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொள்ளாயிரம் இறையனார் கலவியல் இதுதாங்க செம்மொழி